ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜீவனியாஸ் கிச்சனில் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதே கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவுக்கு புளுங்களை அரிசி எடுத்துக்கிறேன் இப்போது கால் கிளாஸ்க்கு கம்மியாக அதாவது சும்மா ஒரு கையளவுக்கு உளுந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நாலஞ்சு ரூபா நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு அரிசியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சி மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு கைப்படி அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் அதை முதல்ல கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் பாருங்கள் மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரிசி இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு மசிய விடலாம் பாருங்கள் கொஞ்சம் நர நிறன்னு இருக்குது இப்போ நான் ஒரு மூடியளவுக்கு தேங்காய் துருள் எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் தேங்காய் மசிஞ்சதும் இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நமக்கு ஆப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இது கூட உப்பு சேர்க்கலை இப்போது மாவு புளிக்கணும் ஸோ எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம் நம்ம நைட் அரைச்சி வச்சோன்னா காலையில் குள்ளே இது நல்லா பொங்கி வந்துடும் அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அடுத்த நாள் காலையில் இதை திறந்து பார்க்கலாம் மாவு பாருங்கள் ஓரளவுக்கு பொங்கிட்டு நமக்கு சாஃப்டாக வந்திருக்கு இப்போது இந்த மாவில் நம்ம உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் இது எல்லா மாவுலேயும் நீங்கள் தண்ணி ஊற்றி கரைக்க வேண்டியதில்லை உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதை மட்டும் தனியாக எடுத்து கரைச்சிக்கலாம் மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டாக கரைச்சிருக்கேன் இப்போது ஸ்டவ்வில் ஆப்பக்கல் வச்சு கல் சூடானதும் மாவு ஊற்றிக்கலாம் ஊற்றி இந்த மாதிரி சுற்றி விடுங்க நம்ம இப்படி பண்ணும்போது சைட்லெலாம் வந்துட்டு மெலிஸாக நல்லா மாவு ஓட்டி வரும் நடுவில் மட்டும் உப்பிட்டு நமக்கு ஆப்பம் நல்லா வரும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சிடலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தாங்க ஆகும் ஆப்பம் வேகிறதுக்கு இப்போ இதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு ஆப்பம் நல்லா வெந்துட்ருக்கு சைடு எல்லாம் நடுவில் மட்டும் கொஞ்சம் மொத்தமாக சாஃப்டாகவும் இருக்குது இது நமக்கு ஒட்டாது ரொம்ப ஈஸியாக வந்துடும் அவ்வளோதாங்க நமக்கு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு இதை பால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ